உலகெங்கும் உள்ள சினி ஈஸ்ட் நேயர்களுக்கு வணக்கம். திரை பார்வை அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம். பத்தத்தில் இந்த படத்துடைய விமர்சனத்தை பார்க்கலாம். கன்னியாகுமரியில் மணல் கடத்தல் போன்ற சட்டவிரோத செஞ்சுக்கிட்டு தனக்குன்னு சாம்ராஜ்யம் அமைச்சிருக்கவர் ஏஜிஆர் அப்படின்னு சொல்லப்படுற ஏஜி ராமன் இந்த கேரக்டர் பண்ணியிருக்கவர் சிலம்பரசன். அவருக்கும் அதே ஊரை சேர்ந்தவரும் துணை முதலமைச்சருமான கௌதம் மேனனுக்கும் அப்பப்போ மோதல் நடக்குது. ஒரு கட்டத்தில் சிம்புவின் மைத்துனரும் முதலமைச்சருமான சந்தோஷ் பிரதீப் காணாமல் போயிடுறார். இந்த விஷயத்தில் சிம்புவுக்கு சம்மந்தம் இருக்காமோ அப்படின்னு நினைக்கிற காவல்துறை அதிகாரியான கௌதம் கார்த்திகை துப்பறியத்துக்கு அனுப்புகிறாங்க. அவரும் சிம்புகிட்ட அடியாளாக சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிம்புவின் நம்பிக்கைக்கு பாத்திரமாகிறார். அப்போ தான் ரொம்ப அராஜகவாதி கொலகாரர் அப்படின்னு மக்கள்லாம் நினச்சிட்டு இருக்க சிம்பு உண்மையில் ரொம்ப நல்லவர், மக்கள் நன்மைக்காக தான் எல்லாம் செய்கிறார் அப்படிங்கிற விஷயம் கௌதம் கார்த்திக்கு தெரிய வருது. இந்த கட்டத்தில் சிம்புவால் துணை முதலமைச்சர் பதவியில் இருந்த கௌதம் மேனன் சிம்புவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறார். கௌதம் மேனன் சிம்பு மோதல் என்னாச்சு? காணாபுரம் முதலமைச்சர் கண்டுபிடிக்க வந்த கௌதம் கார்த்திக் அடுத்து என்ன செஞ்சார்? காணாபுரம் முதலமைச்சர் என்ன ஆனார் போன்ற கேள்விகளுக்கு விடை தருது மீதி கதை. இந்த படத்தில் இன்னொரு ஹீரோவாக நடிச்சிருக்கவர் கௌதம் கார்த்திக். அவருக்கு இது முக்கியமான படம். ஹீரோயின் பிரியா பவானி சங்கர். இவர் கல்லூரி மாணவி கௌதம் கார்த்திக் காதலியாகவும் அப்புறம் கண்டிப்பான தாசில்தாராகவும் அதுக்கப்புறம் எம்பி வேட்பாளராகவும் பல விதமாக மாறுறாரு. திடீர்னு படத்திலிருந்து காணாமல் போயிடுறாரு. வில்லனாக கௌதம் வாஸ் தேவமேனன். கொஞ்சம் அதிகமாக மிரட்டியிருக்கான்னு சொல்லலாம். அவருடைய நடிப்பு ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்குது எப்பவும் போல். இதுபோக சந்தோஷ் பிரதீப், ஜோ மல்லூரி, நமோ நாராயணா, டிஜே அருணாச்சலம், அசுரன் படத்தில் தனுசுனி மகனாக வந்த இவர் இதில் வில்லனாக மாறியிருக்கார், அனுச்சித்ரா, கலையரசன், சென்ராயன், மனுஷ்யபுத்திரன், ரெடின் கிங்ஸ்லே, கஜராஜ், கன்னட நடிகர் மது குருசாமி ஆகியோரும் நடிச்சிருக்காங்க. ஒரு பாடலுக்கு மட்டும் ஷாயிஷா குத்தாட்டம் போட்டிருக்கார். அப்புறம் ஹீரோ சிம்பு. இவர் பேர் ராவணன். அதனால தான் இந்த படத்துக்கு பத்தத்திரன் பேர் வச்சுருக்காங்க. 2017 கன்னடத்தில் வெளியான மொஃப்தி அப்படிங்கிற படத்தில் ரீமேக் தான் இந்த படம். அதில் சிவராஜ்குமார் செஞ்ச கேரக்டர் தான் சிம்பு செஞ்சுருக்கார். அவரோட வயதுக்கும் அனுபவத்துக்கும் கொஞ்சம் மீறிய கேரக்டர் இருந்தாலும் தன்னுடைய நடிப்பால் முடிஞ்ச வரைக்கும் சமாளிச்சிருக்கார். இசைப்பு ஏஆர் ரஹ்மான், பாடல்கள் ரீதிகாணி எல்லாமே நல்லாயிருக்கு. கேமராமேன் பரோக் ஜே பாஷா, அவருடைய உழைப்பு ரொம்ப அற்புதமானது. அந்த கல்குவாரி காட்சிகள், ஆக்ஷன் காட்சிகள்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கார். குறிப்பாக கிளைமாக சண்டை காட்சியில் ரொம்ப கடுமையாக வேலை பார்த்துருக்கான்னு சொல்கிறான். டைரக்ஷன் ஓபிடி என் கிருஷ்ணா, சில்லனூர் காதல், நெடுஞ்சாலை போன்ற படங்களை தொடர்ந்து இந்த படத்தை இயக்கியிருக்கார். படத்தில் இவரும் முதலமைச்சராக ஒரு ரோல் பண்ணியிருக்கார். ஹீரோ தாதா கெட்டவன் அப்படின்னு காட்டும்போது அவன் உண்மையிலானவனாக தான் இருப்பான், அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அதே மாதிரி சொல்கிறாங்க. இது மாதிரி நிறைய வழக்கமான காட்சிகள். இடைவேளைக்கு பிறகு சிம்புவை பற்றி புகழ் பாடுறது, சிம்புவின் ஓவர் பில்டப் காட்சிகள் போன்ற காரணங்களால் கதை கொஞ்சம் தடுமாறுது அப்படின்னு சொல்லலாம். முன்பாதிரி இந்த விறுவிறுப்பு பின்பாதிரி இல்லை. ஜோ மல்லூரி, நமோ நாராயணா, இப்படி யார் துரோகம் பண்ணாலும் உடனே அவங்களை கொலை பண்ணுற சிம்பு, கௌதம் கார்த்திக் போலீஸ் தெரிஞ்ச பிறகும் பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு தெரியல. கௌதம் கார்த்திக் பிரியா பவானி சங்கருடைய அந்த காதல் என்னாச்சுன்னு காட்டப்படல. வீரமாக மணல் அறையை மடக்கி பிடிக்கிற பிரியா பவானி சங்கர் அடுத்த காட்சியில் பயந்து நினைக்கிட்டு காய்ச்சலிருந்து படுத்து கிடக்கிறது. இது போன்ற காட்சிகளால் அவர் சீரியஸாக பண்ண எந்த விஷயமே மக்கள்கிட்ட ஈடுபடாமல் போயிடுது. கிளைமாக்ஸில் வீடு முழுக்க டெட் பாடி கிடக்கும்போது முன்னாடி செஞ்ச கொலைக்காக சிம்புவை கைது பண்ணுறோம், 100 போலீஸ் கைது பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் உங்களை கைது பண்ணது எங்கள்கிட்ட ஆதாரம் இல்லை அப்படின்னு வழியிலே இறக்கி விட்டு போயிடுறாங்க. இப்படி அபத்தமான கிளைமாக்ஸ். சிம்பு இறந்த பிறகு அந்த இடத்துக்கு கௌதம் கார்த்திக் வந்து அவர் செஞ்ச வேலைகளை செய்கிறார் அப்படின்னு காட்டுறதா, இல்லை சிம்பு ஜெயிலுக்கு போயிட்டார்
அவர் திரும்பி வருவார் அப்படின்னு எல்லாரும் காத்திருக்க மாதிரி காட்டுறதா அப்படின்னு தடுமாறி ஏதோ ஒரு மாதிரி முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. ஊரே பார்த்து பயப்படுறாங்க, எல்லாரும் அவரை பார்த்து நடுங்கிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவர் சிம்பு அப்படிங்கும்போது அவருடைய வயது, இதற்கு முன்பாக பண்ணிய படங்களில் பண்ண கேரக்டர் போன்ற விஷயங்களால் அதை ஏற்றுக்கிறதுக்கு நாம் கொஞ்சம் தடுமாறுறோம். இருந்தாலும் சிம்பு தன் நடிப்பாளர் அதை ஒரு சமாளிச்சிருக்கான சொல்லணும். எல்லாம் ஓகே, படம் எப்படி இருக்குது ஷார்ட்டாக சொல்லு அப்படின்னு கேட்கும்போது, விறுவிறுப்பாக பரபரப்பாக போகிற படம் முடியும்போது, அட இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமே, ஏன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்க வைக்கிற படம் தான் இந்த 10 தலை. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும். நன்றி.